ஜஸ்பி சத்சங் மூலமாக இந்த மெய்ஞான பல்கலைக்கழகத்தின் அங்கத்தினர்களாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே அறிவித்திருந்தபடி இன்று 15/9/2019 ஞாயிற்றுக்கிழமை சந்நிதியில் சகஜ சமாதி அப்படின்ற தலைப்பில் ஐயா அவர்கள் அந்த சகஜ சமாதி சந்நிதியில் எப்படி பழகிறது அப்படிங்கிறத உள்ளுக்குள்ள உள்ள நுட்பங்களை, அதாவது உயிர் எங்கேருந்து உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிற ஆழ்ந்த நுட்பங்களை, அதற்குண்டான செயல்முறை விளக்கங்களை நமக்கு தர இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்திருப்போம் சத்சங்கத்தில், இடைவிடாது கலந்திருப்போம் சந்நிதியில். நன்றி ஐயா. நம்ம இப்போ தொடங்குவோங்க ஐயா. இங்கே வந்து இந்த ஸ்லைடில் மனம் என்பது என்ன, வாட் இஸ் மைண்ட், இதை நீங்கள் ஏற்கனவே பார்த்த ஸ்லைடு மாதிரி இருக்கலாம், ஆனால் நுட்பங்கள்னு நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரோம், ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு 5 லட்சம் கோடி டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு, அது எப்படி சர்வரோடு சதா இணைஞ்சிருக்கு, எல்லா இடத்துலையும் சேல்ஸ் நடக்குது, சர்வீசஸ் நடக்குது, பில்லிங் நடக்குது, எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் தொடர்ந்து அதில் வந்து ஒரு கண்டினியூட்டியாக அந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டு, அந்த பர்டிகுலர் யூசர் நேம், இதுக்கு வந்து எப்படி அந்த டிரான்சாக்ஷன்ஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமே, இது பூரா பெரிய ரவுண்டில் வந்து உணர்ச்சி பிரபஞ்சம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு இறந்து போன பிரபஞ்சம் இல்லை. நம்ம என்ன சொல்லுவாங்க, டெட் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிரகங்கள்லாம் வந்து இறந்து கிடக்குன்னுவாங்க. ஏன்னா அங்கே வந்து எந்த கேஸும் இல்லை, எந்த விதமான ஒரு விசையும் இல்லை. அப்படின்னா இப்போ வந்து நம்ம இந்த சூரிய குடும்பத்திலேயே கிட்டத்தட்ட 11 கிரகங்கள் இருக்குது, அதில் பூமியை தவிர மீதி எல்லாம் வந்து உயிரினமே அங்கே கிடையாது. ஏன்னா அதுக்கு வேண்டிய ஒரு பயோஸ்பியர்னு சொல்லப்படுற உயிர்கோள மண்டலம்னு ஒன்று, 5 பூதங்களும் வந்து அங்கே சுழண்டு வரணும். 5 பூதங்களில் ஆகாசத்தில் இருந்துருந்தாலும் காற்று மண்டலமே கிடையாது, இமீடியட்டாக இருக்கிற காற்று மண்டலம் கிடையாது. அப்புறம் அந்த காற்று மண்டலம் தான் உஷ்ணமேற்றப்பட்டு அதில் தான் வந்து பாக்டீரியாலாம் வளரும். தண்ணியும் வேணும், உஷ்ணமும் வேணும், அப்புறம் மண்ணினுடைய சாரமும் வேணும். வெறும் ஆகாசத்திலேயே காற்று மண்டலம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற உயிரினங்கள், இப்போ மழைக்கு முன்னாடி ஈசல் பிறந்து சில மணி நேரம் இருந்து இறந்து விடுகிறது, ஈசல்னு ஒன்று பிறக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா இடத்துலையும் உயிர் விதைகள் இருக்கின்றன. ஆன்மீகத்தில் இவ்வளோ இருக்குது இதில் சயின்ஸ், அதில் அறிவு நிலையில் உன்னதமாக பிறந்திருக்கிறவன் மனம் கொண்ட மனிதன். இந்த மனம் என்பது என்ன, அதை தான் நம்ம இங்கே இந்த கேள்வியாக போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ இந்த மனத்தை வந்து நம்ம வந்து சகஜ சமாதி பழக போகிறோம். நம்ம என்ன எதுக்கு கூப்பிட்டுருக்கோம், எல்லாம் சகஜ சமாதி பழகும். சகஜ சமாதினாலே என்னன்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும், சகஜ சமாதினா என்னன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்த கோடு போட்டிருக்கேன், இதை வந்து என்ன பண்ணிருக்கேன், உணர்ச்சி பிரபஞ்சம், இது கூட உணர்ச்சி பிரபஞ்சம் தான், ஆனால் இந்த இடத்துல மனம் என்பது என்ன அப்படின்னு போட்டு இங்கே வந்து மனப்பிரபஞ்சம். மனப்பிரபஞ்சம் யாருக்கு, த காஸ்மாஸ் ஆஃப் மைண்ட், இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனது உதித்தவன் தான் மனிதன். திருப்பி மனது உள்ள உதிக்கிறதுனா எண்ணங்கள் மயமாக தான் உதிக்குது, அதனால் ஆக்சுவலாக இது எண்ணப்பிரபஞ்சம். மொத்தமாக உணர்ச்சி பிரபஞ்சம், அதில் 5 அறிவு வரைக்கும் உயிரினங்கள்லாம் இருக்குது, அவைகளுக்கெல்லாம் ஒன்று ஒன்றுத்துக்கும் உணர்ச்சி மயமாக இருக்குது, பாஷை இல்லை, எண்ண ஓட்டங்கள் இல்லை, மனம் இல்லை, ஆனால் உணர்ச்சியாக எல்லாம் இருக்குது. ஏதோ ஒரு க்ஷணத்தில் வந்து அது உயிர் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வாழுது, போராடுது, இயற்கையோட போராடுது, எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சு கடைசியாக வந்து இனவிருத்தியும் பண்ணிவிட்டு அதனோட சந்ததியை விட்டுட்டு அது அது போயிட்டே இருக்குது. இப்படியும் வந்து இது ஒரு பெரிய சைக்கிள் மாதிரி இந்த உணர்ச்சி பிரபஞ்சம் உயிரினங்களாகவும் ஜடமான அணுத்துகள்களாகவும் விசைகளாகவும் அப்படியே வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரபஞ்சத்துலேருந்து தான் நம்ம இப்போ இதையே வந்து டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கோம், நாமும் இப்போ இந்த பிரபஞ்சத்தில் தான் இருக்கோம். டிஸ்கிரைப் பண்ணுற என்னையும் சேர்த்து
கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் சேர்த்து, நாளைக்கு வீடியோவை வந்த பிறகு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க போகிற அத்தனை பேரையும் சேர்த்து, எல்லாரும் இதை விட்டு நம்ம வெளியில் இல்லை. ஆனால் நம்ம இப்போ இருக்கிற விதம் வந்து உண்மை விதம் இல்லை, உண்மையான விதத்தில் நம்ம இல்லை. எப்படி இருக்கோம்னா, இந்த மனப்பிரபஞ்சமாக இருக்கும். இந்த அஞ்சறிவு வரைக்கும் மனம் கிடையாது, மனமே கிடையாது, எல்லாம் உணர்ச்சி. ஒரு மாடு வந்து தான் கருவுற்று இருக்குன்னா உணர்ச்சினால, உணர்வுனால அதுக்கு தெரியுது. நூறு ஒரு மாட்டு சந்தையில் வந்து தன்னுடைய கண்ணுக்குட்டியும் எங்கேயோ போயிடுதுன்னா அதனோட குரலை வச்சு அது கண்டுபிடிச்சிக்கிறது, இருக்கு எங்கேயோ இருக்கு, எங்கேருந்தோ பயந்துன்னு கத்துது அப்படின்னு. தாய் மாடு வந்து, தாய் பசு வந்து கன்றினுடைய குரலை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிக்குது. இந்த மாதிரி எல்லாமுமே உணர்ச்சி, தொடுகை உணர்ச்சி, அந்த சாப்பிடுவதற்கு கூட சாப்பிடக்கூடிய அந்த ஆகாரம் கூட எல்லாம் உணர்ச்சி மயம். அதில் வந்து எந்த விதமான பிசகுமே நடக்கிறதில்ல. காலம் தேசமெல்லாம் கூட அந்த உணர்ச்சிகளில் பிசகுவதில்லை. ஆனால் இங்கே வந்து மனிதன்கிட்ட என்ன ஆகிப்போச்சு, கிளியராக வந்து எண்ணங்கள் உருவாகின்றன. ஃபஸ்ட்டு மனம்ன்றதை வந்து இங்கே விளக்கம் கொடுத்துருக்கேன் நான். இந்த உணர்ச்சி பிரபஞ்சத்தில் இருப்பவைகள்னு பார்த்தீங்கன்னா, அணுக்கள், அணுக்கு கீழே வந்து அணுத்துகள்கள், அதுக்கும் கீழே விசைகள், அதுக்கப்புறம் டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, இதெல்லாம் வந்து இன்னும் எட்டி கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 95% வந்து யாராலையும் பார்க்கக்கூட, அணுகக்கூட முடியாத ஒரு பிரபஞ்சம் 95% இருந்துட்டுருக்கு. இப்போ இந்த 5%ல் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற பௌதிக விஞ்ஞானத்தை எதுக்கு சொல்கிறேன் நான், எதெல்லாம் நாம் இல்லைன்னு சொல்லுவதற்கு இதெல்லாம் சொல்லியே ஆகணும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டா தான் இந்த பிரபஞ்சமே நாம் இல்லைன்ற ஒரு உண்மை வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து தாக்கணும். இல்லாட்டி நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்மை விட்டு விலகாது, உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும், படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து அடிப்படை என்ன, மனிதன்கிட்ட எல்லாத்தையும் புத்தியும் மனமும் அளவிட்டு அளவிட்டு அளவிட்டு, எடை போட்டு எடை போட்டு எடை போட்டு, தன்னிலிருந்து மற்றவரை பிரித்து, தன்னுடைய பொருட்களிலிருந்து மற்றவரை பிரித்து, தன்னுடைய உணர்ச்சிகளிலிருந்து மற்றவரை பிரித்து, இப்படி வந்து அனந்த கோடி வித்தியாசமாக இருக்கும் காரணமே இந்த மனத்தினால. மனிதன் மாத்திரம்தான் இப்படி இருக்கான். மனிதன் ஒரு மனிதனுக்குள்ள இன்னொரு மனிதனுக்கும் வித்தியாசம், தனக்குள்ளேயே 1008 வித்தியாசம். அரை மணி நேரம் முன்னாடி எதுக்கு ஏங்கினானோ அதை இப்ப வெறுப்பான். அடுத்த செகண்ட் என்ன உணர்ச்சிக்கு ஆட்பட போறான்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அவங்கிட்ட இருந்தே அதை உற்பத்தி ஆகிட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணிட்டான், தன்னை ஒரு சேரு டேபிளு இது மாதிரி வெளி உடம்பு போர்வையை போத்திட்டு இருக்கிறதுனால அப்படியே எடுத்துக்கிட்டான். இது வந்து ஒரு 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 பில்டிங் மாதிரி, இது ஒரு தூண் மாதிரி, அதனால விசாரிக்காம விட்டான். எண்ணங்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கின்றன உணர்ச்சிகளின் அடிப்படையில். பட் ஏன் இந்த மாதிரி நான் எண்ணிக்கொண்டே இருக்கணும், நினைத்து கொண்டே இருக்கணும், யாருடைய நினைப்பு இது, யாருடைய உணர்ச்சி இது அப்படின்னு எல்லாம் அவன் பண்ண முடியாம ஏன் இருக்கு? அவன் என்னவோ தன்னை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டான் அந்த எண்ணங்கள்ல கூட. அது என்னமோ அது மாட்டுக்கு ஆட்டோ ஓடிக்கிட்டே இருக்கும், அது உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏத்தாற போலவே அவனுடைய வாழ்க்கையும் என்ன ஆயிப்போச்சு, எண்ணத்தை மறத்து போக பண்ணதுனால, உணர்ச்சிகளில் மறத்து போனதனால் என்ன ஆகிவிட்டது, காத்தால எழுந்துக்கிறதுலேருந்து நைட்டு கடைசி எண்ணம் மறையிற வரைக்கும் எல்லாம் மெக்கானிக்கலா, உறவுகள் எல்லாம் மெக்கானிக்கல், உண்மையே இல்லை, எதுலேயும் உண்மை இல்லை. எந்த நிகழ்ச்சிக்கும் எந்த ஒரு உணர்ச்சிக்கும் அது என்னன்னு தெரியாது. ஆனால் எல்லார் மேலேயும் எல்லாரும் உணர்ச்சிகளை திணிப்போம், எண்ணங்களை திணிப்போம். ஆனால் நம்மளே நம்மளுக்கு யாருன்னு தெரியாது. ஸோ விசாரம் கோட்டை விடப்பட்டது. இப்படி பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பிரபஞ்சம் மொத்தமே உணர்ச்சி பிரபஞ்சம், அதில் இவைகளாவது வந்து தே ஆர் ட்ரூ டு தேர் ஃபீலிங்ஸ். எல்லாம் ஒரு புல்லு பூண்டு அணு அணுத்துகள் விசைகள் எல்லாம் வந்து சத்தியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. இவங்கிட்ட மாத்திரம் இந்த எண்ணமாக கன்வெர்ட் ஆன பிறகு கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய லைப்ரரியை எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் எல்லாம் பேச தெரியும், நினைக்க தெரியும். ஆனால் அந்த நினைப்புக்களினுடைய உண்மையான தன்மை என்ன? நினைப்பவனே யார்? ஏன் இந்த நினைப்புகள் வந்து கொண்டு இருக்கின்றன?
ஏன்னா அது அல்லல் படுத்துறது. ஒரு ஒரு உணர்ச்சி, ஒரு சந்தேக உணர்ச்சி வந்ததுன்னா வேற யாரும் எதிரியே வேண்டாம். நம்மளுக்குள்ள ரெண்டு சைடும் 100, இந்த சைடு ஒரு 100 எண்ணங்கள், அந்த சைடு ஒரு 100 எண்ணங்கள், திருப்பி 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 அதையே புலம்பிக்கிட்டு நாம் வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். முடிஞ்சுதுன்னா மற்றவங்க கிட்ட புலம்பிடுவோம். இப்படியா நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து 3-4 வயசுலேருந்து தன்னுடைய உணர்ச்சிகள் மேலே எண்ணங்கள் கட்டப்படுகின்றதோ அதுலேருந்து ஆரம்பித்து அது கடைசி ஒரு எண்ணத்தில் எங்கேயோ வந்து அந்த உடல்லேருந்து உயிர் போக போகிறது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ண பிரபஞ்சம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அவனுக்கு தினம் தினம் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இப்படி எண்ணமற்று, யோசிக்கின்ற மனமற்று, திட்டமிடுகின்ற புத்தியற்று, தனி அகந்தையே அற்று நாம் இருக்கின்றோமேன்ற ஒரு விசாரம் அடியோட வரத்துக்கு சான்ஸ் இல்லை. அப்படி வந்ததுன்னா அது அவனுடைய பாக்கியம். அந்த பாக்கியம் அவனுக்கு சித்திச்ச பிறகு அதில் தாபமும் கொண்டானால் அவனுக்கு ஒரு குருவும் கிடைப்பார். குரு இல்லாமல் வந்து இதை உணர முடியாது. அதனால தான் இந்த உள்பாதையில் நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு வந்து குருன்றவர் கையை பிடிச்சிட்டு அழிச்சிட்டு போகிற மாதிரி உள்ள தைரியம் கொடுக்கணும். தைரியம் கொடுத்தாதான் போக முடியும். இல்லாட்டி என்ன ஆகும், ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணம் எதிர்க்க நின்று பதில் பேசும். என்னது நீ இப்படி வெட்டியா பொழுது வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, இது என்னது தேவையா, இந்த ஆன்மீகம் தேவையா, அது தேவையா, இது தேவையான்னு அடிப்படை சந்தேகங்கள்லாம் வந்து குழப்பி விட்டுரும். புரியுதா? அதனால தான் இங்கே வந்து சதா வந்து நம்ம வந்து பணிவு, தாபம், குரு இணக்கம் அப்படின்ற எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அடிக்கடி கூடி நல்லா வந்து இந்த சகஜ சமாதின்றத கிரிப்பாக 24/7 பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து திடப்படணும். இப்போ வந்து மனம்ன்றது என்னன்னு கொடுத்துருங்க. புத்தியில், ஏன் புத்தியில்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து எழுந்துக்கிறவன் வந்து புத்தியில் தான் எழுந்துக்கிறோம். புத்தின்றது என்ன, அகந்தையானது ஒட்டு மொத்தமாக உங்களை பிரித்து வச்சுருக்கு, நம்ம எல்லாரையும் பிரித்து வச்சுருக்கு. நான்னா சோ அண்ட் சோன்ற பெயர், சோ அண்ட் சோன்ற அருகதைகள், குவாலிஃபிகேஷன்ஸ், ஆணோ பெண்ணோ, தாயோ மகளோ, என்ன வயதோ ஏதோ, எல்லாவற்றிலும் துல்லியமான அளவுகளால் தன்னையே பிரித்து பாத்தி கட்டி தனியாக இந்த பிரபஞ்ச மனத்திலேருந்து பிரிஞ்சு நிற்கிறது மனித அகந்தை. இந்த மனித அகந்தை வந்து ஆக்சுவலாக இல்லாதது, ஒவ்வொரு க்ஷணமும் கட்டப்படுகின்றது. ஒவ்வொரு க்ஷணமும் எதால் கட்டப்பட முடியும், ஒவ்வொரு க்ஷணமும் இருப்பது எண்ணம் தான். இப்போ பூமியின் மேற்பரப்பு மண்ணால் ஆனதுன்னு வச்சுக்கோங்க, சமுத்திரம் இருக்கிற இடத்த விட்டுருங்க, மேற்பரப்பு மண்ணால் ஆனதுன்னா உள்ள தண்ணி இருக்கும், கிணறுக்கு தோண்டினோன்னா தண்ணி வரப்போகுது. அதுபோல் இந்த மேற்பரப்பு பூரா இருப்பது, மனத்தின் மேற்பரப்பு பூரா எண்ணங்களால் ஆனது. அந்த எண்ணங்கள், ஒரு எண்ணத்தை எடுத்துனீங்கன்னா அந்த ஒரு எண்ணம் வந்து உலகத்தை விட்டு பிரிஞ்சு இல்லை, அது ஒரு சூக்கும சரீரம் வேற. அது சூக்கும சரீரம்னா என்ன அர்த்தம், அதுக்கு தனியாக ஒரு திடமான வடிவம் கிடையாது. ஆனால் அந்த சூக்குவ சர்க்கியூட் போர்டு மாதிரி இருக்கிற அந்த எண்ணம் உருவார இடம், எண்ணம் உருவாகிறதுக்கு முன்னாடி உருவம் உருவாகணும். என்ன உணர்ச்சிக்கு நீங்கள் ஆட்படுறீங்களோ, உங்களுக்கு பசின்னு வந்த உடனே உங்கள் ஃபுல்லாக கிடுகிடு கிடுகிடுன்னு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ் அதை பற்றிய உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன நல்லா இருக்கோ, எங்கே நல்லா இருக்கும், எங்கே என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இங்கே சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு எல்லாம் நுணுக்கமாக உருவமாக கிடுகிடு கிடுகிடுன்னு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே வார்த்தைகள் வரும், ஞாபகங்கள் விறுவிறுன்னு வரும். சில சமயம் என்னாகும், இதுவும் இதுவும் மேட்ச் ஆகாதப்ப தான் என்னவோ பேராச்சே என்னவோ பேராச்சேன்னு சொல்லுவோம். புரியுதா? பேர் வந்து அங்கே சிக்காது. புரியுதா? ஆனால் உலகம் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கு, புத்தியை வந்து நல்ல செழுமையாக வேட்டையாடு நிறைய நினச்சிக்கிட்டே இரு, நினைக்காம இருந்துடாத, இல்லாட்டி செத்தே போயிடுவேன், நீ இருக்கவே மாட்டேன், உனக்கு உயிர்ப்பே இருக்காதுன்ற அளவுக்கு வந்து இந்த உலகமும் வந்து வெளியில் இழுத்து இழுத்து விடுறது, ஆன்மீகமும் இழுத்து விடுது. ஆன்மீகம் போராட்டத்துலலாம் என்ன நடக்குது, இன்னொரு புத்தகத்தை தூக்கி கையில் கொடுக்குறாங்க, வழிமுறைகளை தூக்கி கையில் கொடுத்துட்றாங்க. இங்கே சேர்க்கறது ஒன்று கூட இருக்கக்கூடாது. உண்மையில் ஆன்மீகம்ன்றது என்ன, சேர்த்தது எல்லாத்தையும் அப்படியே உடைக்கிறது. புரியுதா? எண்ணத்தை முடிச்சு போடுறது இல்லை,
அகந்தையை முடிச்சு போடுறதுக்கு விடவே கூடாது. ஒரு உள்ளுக்குள்ள வந்து அது உற்பத்தி ஆற விதம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகுது, அந்த இடத்தோட சேர்த்து அந்த நபரோட சேர்த்து அந்த இன்டென்ஷன் எல்லாம் உருவமா இருக்கும். அதுக்கு மேல என்ன ஆகும், கிரு 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 கிருன்னு வார்த்தை ஃப்ரேம் ஆகும். இன்னும் கேட்டீங்கன்னா வார்த்தை ரொம்ப ஸ்லோ, உருவம் ரெடியா இருக்கும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அகந்த அப்படியே டன் டன்னா வச்சுக்கிட்டு இருக்கு. எங்க போய் கரைக்கிறது இத? இதனால இருந்த ஆன்மீகம் வந்து உள்ள போல, அதுல உள்ள போய் நல்லா சொல்லி கொடுத்தவர் வந்து பகவான் ரமண மகரிஷி. ஒரு செய்யுள்ள ரொம்ப குறிப்பிட்டு சொல்றார், எழும்பும் அகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல் கூர்ந்த மதியால் பேச்சு மூச்சு அடக்கி கொண்டுள்ளே ஆழ்ந்தறிய வேண்டும் அறி. இது என்ன ரிசர்ச்? அகந்தை வந்து எங்கேயோ தண்ணிக்குள்ள இருந்து எழும்பும் அகந்தை எழுமிடத்தை நீரில், நீர்ல ஒரு பொருள் போட்டுட்டோம்னா அது ஒரு பந்தா இருந்து தானே என்னாகும், ஜம்ப் ஆகி வந்துடும். ஒரு கனமான பொருள் இருந்து தானே என்னாகும், ஒரு வாட்சையே விட்டோம், ரெஸ்ட் வாட்சே கீழே விழுந்துடுது. தண்ணிக்குள்ள இருக்கு அப்படின்னா அது உள்ளுக்குள்ள இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிறத உள்ளுக்குள்ள தானே வந்தாகணும், புறமே நிக்கணுமே. அப்போ புறம்ன்றது என்ன, மேல் லேயர்ல இருந்து தண்ணியினுடைய மேற்பரப்புல இருந்து ஃபர்ஸ்ட் நீ தண்ணிக்குள்ள குதிக்கணும், நீ மனத்துக்குள்ள குதிக்கணும், எண்ணங்களுக்குள்ள குதிக்கணும். நீன்றதே என்ன எண்ணம் தான், சரி நான் தியானம் பண்றேன்னு கடமுட போறீங்க, தியானிப்பவனு எண்ணம் தானே. கண்ண மூடின பிறகு என்ன இருக்க போறது அங்க, நாம இருந்த பதித்து கொண்ட அகந்தையினால் பதித்து கொண்ட அகந்தை தான் அங்க உணர்ச்சி மயமா புத்தியிலேருந்து எண்ணங்களா அப்படியே வந்துகிட்டே இருக்க போறது. காத்தால நம்ம தூக்கத்திலேருந்து எழுந்து குப்பும் போதும் அந்த சமயத்திலையும் ஃபுல்லா உருவங்களா உற்பத்தியாகி எண்ண ஓட்டங்களா ஓடிக்கிட்டே இருக்கும், உள்ள எண்ணங்களா இருக்கும். அந்த எண்ணங்களுக்குள்ளேயே புத்தி என்ன பண்ணும், தர்க்கம் பண்ணும், இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு போகக்கூடாது, இந்த குழந்தை வந்து அடம் பிடிக்கிறா, இன்னைக்கு அங்கே போகணும்னு சொல்லியிருக்கா, இதை வந்து அழிச்சின்னு போகக்கூடாது, வீட்டில் இப்படி சொல்லியிருக்காங்க அதை பண்ணக்கூடாது, இதை செய்யணும், இதை பிடிக்கணும், இதை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உருவங்கள் உருவங்கள் உருவங்கள்னா என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட ஷூட்டிங் நடக்குது நம்ம வாழ்க்கையை. நம்ம என்ன பண்ணுறோம், ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி என்னவோ நாம் என்ன நினச்சிக்கிறோம், நம்ம என்னவோ பேசிட்டு போயிடறோம், நம்ம என்னமோ நினச்சிட்டோம், யாருக்கும் தெரியாது, எதுக்கு பின்னாடி யாரும் கிடையாது அப்படின்னு நினச்சிருக்கோம். இங்க ஒரு அணுத்துகள் கூட வந்து ஃபுல்லி ப்ரீ டிட்டர்மின்ட், போருமா, திடீர்னு காத்து அடைக்கணும், காத்து அடிக்கணும் அப்படியே அத்தனை தூசம் அப்படி கிளம்பணும்னா அத்தனை தூசம் எவ்வளவு தூரம் எழும்பணும், ஏன் நிக்கணும், ஏன் கீழே விழணும், என்ன ஆகணும்ன்றதெல்லாம் எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்ட். ப்ரீ டிட்டர்மின்ட் பை வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரே கர்த்தா யாரு, பரம்பொருள் தான். அது எங்க இருக்கு, அதை நேரடியா சொன்னவர் வந்து ரமண மகரிஷி, ஆழ்ந்த உறக்கம். அதனாலதான் ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இப்பவும் இருந்துட்டு இருக்கு. உன்னுடைய விசார பார்வை எப்படி போகணும்னா, நீர்ல ஏதோ ஒரு பொருள் விழுந்ததுன்னா நீ என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் நிலத்தை மறந்துடுற, மேல நிக்கிறவங்களை மறந்துடுற, எல்லாத்தையும் மறந்துடுற, நீ கூட ஒரு உடம்புன்றது கூட மறந்து போய் உன் கண் பார்வை மாத்திரம் அந்த பொருள், அந்த மனம் வந்து அந்த நினைவாவே இருக்கு. என்ன நினைவு, ஜஸ்ட் வாட்ச், அதனுடைய பரிமாணம் உனக்கு தெரியும், மனசுல இருக்கு, அதுல டைவ் அடிக்கிற, வேற புற உலகத்திலேருந்து சத்தமே கிடையாது, உள்ளுக்குள்ள நீருக்குள்ள எந்த சத்தமும் வரப்போறது இல்லை, பெனிட்ரேட் ஆக போறது இல்லை. நீ பார்வை மாத்திரம் அது எங்க இருக்குன்றது மாத்திரம், வேற தரையெல்லாம் தெரியல உனக்கு, ஸ்விமிங் பூல்ல எக்ஸாக்டா அந்த பொருள் 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 பொருள்னு பதித்த பொருளை வெளியில ரெஃப்ளெக்ட் ஆகணும், அவ்வளவுதான். நேர போய் அதை எடுக்கிற போல நீ வந்து உன் சுரூபத்தை நோக்கி செல்ல வேண்டும். உன் சுரூபம்ன்றது என்ன, இங்க எண்ணங்கள் கிடையாது, இமிடியட்டா இருக்க போறது என்ன, உணர்ச்சி. மேல என்ன போர்வை போத்தின் இருக்கு,
நம்ம வீட்டு குழந்தை காத்தால ஸ்கூலுக்கு போகணும்னா அதுக்கு வேண்டிய அது மத்தியானம் சாப்பிட வேண்டிய அந்த டிஃபனை கட்ட போகிறோம், டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுக்க போகிறோம்னா ஃபுல்லாக அது மத்தியானம் அங்கே ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிட்ற அந்த சூழலெல்லாம் நல்லா வந்து, ஏன்னா அந்த ஸ்கூல் உங்களுக்கு பரிச்சயமாயிருக்கும், இது இத்தனை மணிக்கு 12 மணிக்கு அவங்க வந்து லஞ்சுக்கு பெல் அடிப்பாங்க, இது இந்த டப்பாவோட வந்து அந்த மரத்துக்கிட்ட உட்காந்துட்டு எல்லாருமா சாப்பிடுவாங்க அப்படி இப்படின்ட்டு அந்த அந்த திட்டமாக அந்த அந்த சமயத்துக்கு உண்டான அந்த ஹாட் பேக்கை வச்சு உள்ளு நீங்கள் வைக்கிற இட்லியோ வேறு என்ன டிஃபனோ என்ன கட்டி கொடுக்குறீங்களோ அதெல்லாம் 1008 எக்ஸ்பிளனேஷன் அது கொடுத்து நீ வந்து அதுக்கு முன்னாடி திறந்துடாத, இப்படி தர, இப்படி எடுத்து சாப்பிடு, எல்லாத்தையும் ஒரேடியாக கொட்டிக்காத, ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடு, இந்த பாத்திரத்தில் அப்படின்னு எவ்வளோ விதமான உருவங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கோமா இல்லையா? மத்தியானம் 12 மணின்றது நீங்கள் காத்தால 7:30 மணிக்கு ஒன்றும் நீங்கள் பண்ணி கொடுக்கும்பொழுது அத்தனை உலகத்தையும் நீங்கள் உங்ககிட்டேருந்து தானே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, அந்த குழந்தைகிட்டையும் பதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆகலை, நம்மளுக்குள்ளேந்து உற்பத்தி ஆகிற உருவங்கள் தான். அந்த உருவங்களுக்கு அடிப்படையான ஒரு பெரிய பொய் உருவனுக்கு என்ன உருவம் அது? அகந்த. ஏன்னா முதல் நாள் தூக்கத்துக்கு முன்னாடி எண்ணங்களை ஒன்றுத்துக்கு ஒன்று முடிச்சு போட்டு இப்போ எப்படி வந்து ஒரு பாட்டியானவள் தன்னுடைய பேத்திக்கோ பேரனுக்கோ டிஃபன் பாக்ஸை காத்தால் கட்டி கொடுக்கும் பொழுது எவ்வளோ எவ்வளோ யோசனை எவ்வளோ துல்லியம் எல்லாத்துலேயும் அந்த எண்ணங்களை போட்டு முடிச்சு போட்டு அதுக்கு கேட்டுண்டியா சரி பாட்டின்னு அது கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் விடுறதில்லை. ஏத்துறாங்களா இல்லையா? அப்படின்னா இவங்க ஃபஸ்ட்டு பின்னின்னு இருக்காங்களா இல்லையா? இந்த பின்னுதல்கள் பண்ணுபவன் ஈகோ. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க வச்சுங்க, போன உடனே உடனே திறக்காத, 12 மணிக்கு பெல் அடித்த உடனே கையை கழுவிக்கோ அப்படின்லாம் சொல்கிறாங்க வச்சுங்க, திறக்காத, 12 மணிக்கு பெல் அடிக்கும், அதுக்கப்புறம் கையை கழுவிக்கோ, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் இணைப்பது அவங்களுடைய அபிமானம்ன்ற நான் பொறுமா. இது பேத்திக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்களே தவிர பேத்தியோடைய வாழ்க்கையே தங்கிட்ட வச்சுருக்காங்க. இதில் தப்பு ரைட்டு கிடையாது, ஆக்சுவலாக இதுலலாம் முக்தி இருக்கு. முக்திக்கு உண்டான அத்தனை பாசிபிலிட்டிஸும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது உணர்ச்சி பிரபஞ்சம், ஜட பிரபஞ்சம் இல்லை. உயிரினங்களும் உடன் சேர்ந்து பிறக்கின்றன நம்முடன். நம்மளுடைய எண்ணங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது உணர்ச்சி. அது என்ன உணர்ச்சி? ஆக்சுவலாக ஆழ்ந்த வர்க்கத்துல பரம்பொருள் தான் நம்மளுடைய அடிப்படை உணர்ச்சி கூட. ஆனால் இந்த அகந்தை வந்து பல உயிர்களாக இந்த நுணுக்கமான உருவங்களை பின்னி நிறைய உடல்கள் எல்லாம் வாழ்ந்து வந்திருக்கு. நிறைய உடல்கள், நிறைய வாழ்க்கைகள், நிறைய செயல்கள், நிறைய செய்தவர்கள், அது அதெல்லாம் வந்து அப்படியே வந்து என்ன ரெக்கார்டட். இப்போ ஒரு மொபைல் அவங்க தயாரிக்கும் போது என்ன பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு ஆப்ஸ், இந்த ப்ரைஸுக்கு இந்த ஆப்ஸ் போடு, இந்த அளவுக்கு ப்ராசஸிங் இருக்கட்டும் அதுக்கு, இந்த அளவுக்கு ஸ்பெக் இருக்கட்டும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல. ஒரு 50,000 ரூபா மொபைல்னால் அதுக்கேற்ற எல்லாம் எவ்வளோ மேக்ஸிமம் போட முடியுமோ அத்தனையும் லோட் பண்ணி எல்லாம் சொஃபிஸ்டிகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நுணுக்கம் கூட 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 காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா? அதில் ஆக்சுவலாக உச்சக்கட்ட நுணுக்கம் வந்து மனிதன்தான், மனித மனம்தான். அந்த மனத்தை வந்து இது வரைக்கும் இருந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் பதஞ்சலி மகரிஷி கூட முதல் சூத்திரத்துலேயும் என்ன கொடுத்துருக்காருன்னா, சித்தத்திலிருந்து மனத்திலிருந்து உதிக்கும் எண்ணங்களை உதிக்காமல் ஒடுக்கு. கூர்ந்தமதியால் பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு ஆழ்ந்து அறிய வேண்டும். அறிய வேண்டும்னா என்ன? கம்பல்ஷன். நீ இது கிடையாது, தாட் ப்ராசஸ் கிடையாது, அந்த மனிதன் கிடையாது. நீ ஆழ்ந்த வர்க்கம் போல இருக்கு. இங்கே
நீ வந்து பின்னக்கூடாது, ஜடை போடக்கூடாது, பின்னலிடக்கூடாது, வலை பின்னக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், அதை விட சுஃப்டாக இருக்கணுமா இல்லையா உள் பார்வை. அந்த பார்வை தான் ஆக்சுவலாக ஆன்மாவாகவே போய் முடிய போகுது. ஆன்மான்னு தனியாக ஒன்றும் கிடையாது, ஏன்னா ஆன்மாவில் தான் இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணணும், முடிச்சு போடுற இப்போ வந்து நீங்கள் கண்ணை போடுவீங்க, எண்ணம் எண்ணம்னு ஒரு தனியாக ஒரு எழுச்சி, ஒளியும் ஒலியும் சேர்ந்து, ஒளின்றது உருவம், அதில் ஒலியை போட சேர்க்க போகிறது, சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த அந்த ஒரு வார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை நிறுத்த முடியுமா, வார்த்தையை ஆரம்பிக்காமல் தொடர்ந்து இருக்க முடியுமா, இப்படி ஸ்னாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவ்வளோதான் இவ்வளோதான் ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் பண்ண போகிற சகஜ சமாதி இவ்வளோதான். ஃபஸ்ட்டு லெவல் சமாதி வந்து இது தான். என்ன பண்ண போகிறீங்க, உணர்ச்சி மயமாக இருந்துகிட்டே இருக்கும். உணர்ச்சியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, உணர்ச்சி பிரபஞ்சம்தான் இது. நம்ம என்றைக்கோ உயிரை விடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிவிடுவோம், இங்கே ஃபுல்லாக உணர்வுன்ற களத்தை போய் பார்த்துருவோம், ஆழ்ந்து அறிந்து விடுவோம். ஆழ்ந்து அறிகிற பிரதேசம் வெளியில் இல்லை, மனத்துக்கு வெளியில் கூட இல்லை, மனமே மனத்துக்குள்ளே தான் ஆக்சுவலாக பிரபஞ்சமே இருக்கு. ஆனால் நம்ம உள்டாவாக பார்க்குறோம், ஏன்னா அகந்தை வந்து என் எண்ணமாகவும் என் உடலாகவும் என்னை மாற்றி வச்சுருக்கு, கம்ப்ளீட்டாக ஜடத்தோடு பிடிச்சி வச்சுருக்கு. ஒரு பேத்திக்கு பேரனுக்கு 12 மணிக்கு சாப்பிட வேண்டிய அந்த லஞ்ச் டிஃபனை பற்றி காத்தால 7 மணிக்கு ஒரு குட்டி உபதேசம் பல டைரக்ஷனில் கொடுக்குறாங்கன்னா காலம் வெளியிலையா இருக்கு, அபிமானம் வெளியிலையா இருக்கு, அந்த மனமே தானே எல்லாமா இருக்கு, முக்தியும் இங்கே இருக்கு. திருப்பி முக்தின்னா என்ன, இந்த மாதிரி முடிச்சு போடுறவங்க இல்லைன்றத நேரடியாக நாம் அந்த முடிச்சு போட்ட எண்ணமாக வெளிப்படும் போது தானே பார்க்க முடியும், எங்கே உற்பத்தி ஆகுது அந்த இடத்துல தானே பார்க்க முடியும். அதனால தான் நீரில் விழுந்த பொருள் போல அப்படின்னா என்ன, புறம் வந்து கம்ப்ளீட்டாக ஹால்ட்டுக்கு வரணும். இதை நம்ம எந்த அளவுக்கு பண்ணணும்னா சகஜமாயிடணும். நம்மளுக்கு எது சகஜமாயிடணும், காத்தால எழுந்துன்றதுலேருந்தே இந்த உள்பார்வை சகஜமாயிடணும். உள் பேச்சு பேசுறதுக்கு முன்னாடியே அந்த பேசுபவனுடைய உருவ உற்பத்திகள்லேயே கூட நிற்கணும். அவனை காயின் மாத்திரம் பண்ண விடக்கூடாது. நம்மளாம் என்ன பயந்துடுவோம், என்னன்னா வந்து ஐயோ அப்புறம் எனக்கு பேசவே தெரியாது, பியூட்டிஃபுல்லாக பேசுவீங்க, எங்கே பேசணுமோ அங்கே பேசுவீங்க. ஏன்னா உணர்ச்சிகள் என்றைக்குமே போகிறது கிடையாது, ஆனால் உணர்ச்சிக்கும் பின்னாடி சொரூபமாக உணர்வு மையம் இருக்குது. உணர்வு மையமாக இருக்கிறதுனால தான் அந்த உணர்ச்சிகள் பதிஞ்சிருக்கு. பதிப்பிக்கிறவன் பேசித்தான் பதிப்பிக்கிறான். தனக்குள்ள பேசுறது மட்டும் இல்லை, இன்னொருத்தர் பேசுறத நீங்க வந்து அங்கீகரிச்சிங்கன்னா கூட அந்த உணர்ச்சியை பதிக்கிறீங்க. புரியுமா, என்ன நீ அறிவுகட்டத்தனமா பண்ணியிருக்க அப்படின்னு ஒருத்தர் சொல்ற வச்சுங்க. ஆமா, நம்ம அறிவுகட்டத்தனமா பண்ணிட்டோம் போல் இருக்குன்னு இவர் மாத்திரம் அந்த அந்த வார்த்தைக்கு அந்த செயலை அங்கீகரிச்சாருன்னா பதிச்சிட்டாரு. என்ன முட்டாளா, முட்டாள் போல் இருக்கு, நீ பயங்கர போக்கிரியா இருக்க, போக்கிரி போல் இருக்கு. எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ், நல்ல கெட்ட எல்லா அப்ஜெக்டிவ்ஸும் ஆப்போசிட்ஸ் இருக்கு. எல்லாமுமே வந்து உலகம் வந்து எந்த வார்த்தைக்கும் பின்னாடி இந்த மாதிரி உருவம்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அதை வந்து உள்ளேயும் பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னொருத்தர் உலகத்தையும் அடக்கிறோன்றதும் தெரியாது, வம்பு பண்ணிகிட்டு இருக்கோன்னு தெரியாது. ஸோ இவ்வளோ நுட்பங்கள் இருக்கிற இடத்துல அதனால தான் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், காத்தால் எழுந்த உடனேயே அப்படியே உட்காருங்க, ஆனந்தங்க, உச்சக்கட்ட இது தாங்க முக்திக்கு போகிற வழி, உள்ளே இருக்கிறது தாங்க முக்திக்கு போகிற வழி. அதனால் உட்காந்து அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற திறமை, அதாவது அதுதான் சப்ஜெக்ட். ஆழ்ந்த விளக்கத்தில் எது இருக்கு, பரம்பொருள் எப்படி இருக்கு, அப்படியே இருக்கு. இந்த மனமா இல்லாமல் இருக்கு. எல்லா எக்ஸ்பிளனேஷன் நான் இப்ப பூரா என்ன பண்றேன், இதுவா இல்லாம இருக்கிறதுக்கு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுவாகவும் யாராகவும்
எப்படியாகவும் பின்னிடாதீங்க, வரல பின்னிடாதீங்க. எல்லாத்தையும் இப்போ நீங்கள் பண்ண போகிற இது வந்து என்ன பண்ண போகிறீங்க, இந்த இப்போ பண்ண போகிற சகஜ சமாதி என்ன, இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்கேன், மனம் புத்தியில் அகந்தியினால் பதிக்கப்பட்ட உணர்ச்சி மயமான பழைய பதிவுகள் ஆன்ம சந்நிதியினால், அதுதான் இது உணர்ச்சி பிரபஞ்சம். நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் பொறுப்பு இருக்குங்க. இங்க யாரும் வந்து எந்த புஸ்தகமும் போட்டு எந்த ஒரு இதுவும் நடத்தி சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மொபைல நீங்க எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறீங்க, அத போல உங்க சைக்காலஜியை ஃபர்ஸ்ட் என்ன அடிப்படையில் உண்மை ஒன்று தான், அது எப்படி இருக்கு, ஓப்பன் ஆன்சர். என்ன ஆன்சர், ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கம் தான் பரிபூர்ண நிலை. பிறப்பு இறப்பு சம எல்லா இரட்டையும் மனம், பிறப்பு கூட பதிஞ்சு வெளில வருது. பிறப்புன்னா நம்மளுக்கு உடனே என்ன நினைப்போம், நம்ம உடம்பா ஒரு குழந்தை பிறக்கிறது, உடம்பா ஒரு குழந்தை கன்சீவ் ஆகுது அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்போம். உணர்ச்சி பிரபஞ்சத்தில் எல்லாரும் வெயிட்டிங் கியூல நிற்கிறாங்க ரிசர்வ் பண்ணிட்டு. 50,000 வருஷத்துல பிறக்க போறது, 500,000 வருஷத்துல பிறக்க போறது, 50,00,000 வருஷத்துல பிறக்க போறது, எல்லாம் ரொம்ப டெட் ஸ்லோ. என்ன உண்மை இல்ல, நம்ம எதையாவது இங்க வந்து அடையணும் பெறணும் அப்படின்னு நினைச்சா கூட எண்ணம் மூலமா தானே ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம், திட்டம் போடுறோம், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், இதை அடையணும் அதை அடையணும், எல்லாமுமே எண்ணம். அதுவே உண்மை இல்லாது, பிரபஞ்சத்தோடு சேர்த்து பிரபஞ்சத்தையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கு இந்த எண்ணம். அதனால தான் எல்லா யோக சாஸ்திரங்கள் அத்தனையிலையும் பார்த்தீங்கன்னா எண்ணத்தை ஒழிக்கிறது தான் அவங்க பேசுவாங்க. ஏன்னா உணர்ச்சி, உணர்ச்சி பிரபஞ்சம்னா என்ன, இது உணர்ச்சின்னு ஏன் அந்த வார்த்தையை போட்டோன்னா அது வந்து ஒரு கொரில்லாவாக ஆகிப்போச்சு, ஒரு சின்ன மனித குரங்காக ஆகிப்போச்சு, ஒரு யானை ஆகிப்போச்சு, ஒரு சில அமீபாவாக ஆகிப்போச்சு. இந்த மாதிரி 750 கோடி மக்களாக இருக்குது, அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட எண்ண ஓட்டங்களாக கிடக்குது. இதுதானே இந்த பிரபஞ்சம், இதுல தானே ஒரு விஞ்ஞானி வந்து 14 பில்லியன் வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்க்க முடியுமா, இவருடைய எண்ணம் தானங்க நிலாவுக்கு இதை அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க இங்கே உட்காந்துட்டே அதை சிமுலேட் பண்ணி தங்களுடைய மனத்துக்குள்ளேயே பல பேர், பல மனங்கள், பல உடல்களை கொண்ட பல மனங்கள், பல பல பெயர்களை கொண்ட பல விஞ்ஞானிகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு இது போட்டு ஒரு கிரகத்துக்கு அனுப்புகிறாங்க. பட் நடக்கிறது இவங்களுடைய மனத்துக்குள்ளதானே, அந்த மனமும் அந்த விஞ்ஞானிகளுடைய மனமும் அவர்களுடைய ஆழ்ந்த வர்க்கத்தில் இல்லாமல் போகிறதா இல்லையா. அப்படின்னா இப்போ இந்த நிலாவுக்கு போறதுலேருந்து எல்லாமே ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைண்டு, அந்த வரப்போற எண்ணம், அந்த திட்டம், அந்த இது, ஏன்னா எல்லாமுமே வந்து அகந்தையினால் கட்டப்பட்டது. நம்ம வந்து இதுல நல்லது கெட்டதை பத்தி நம்ம பேசல, அது உற்பத்தி ஆகும் களம் உள்ளே, அந்த உள்ளுனுடைய விஞ்ஞானத்தை பார்த்து அதை எப்படி வந்து நம்ம 24 மணி நேர வாழ்க்கையில ஒரு தனி மனுஷனுக்கு என்னங்க வேணும், ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு வந்து அவன் மனன்றது என்னன்னு அவனுக்கு முடிச்சு அவிழ்க்கப்படணுமா இல்லையா, அவ்வளோதானே ஒவ்வொருத்தருக்கும் வேணும். இங்க ஸோ ஆன்ம சந்நிதியினால் தாமே ஒளி ஒளி வடிவமான எண்ணங்களாய் மனிதனுக்கு உள்ளேயும் வெளியேயும் சதா பிறவிகளாய் அலைந்து கொண்டிருப்பதே மனம். ஏன்னா இப்போ யதார்த்தமா இன்றைய வாழ்க்கை, இன்னைக்கு மொத்தம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க, நிறைய எண்ணங்கள், நிறைய உணர்ச்சிகள், அதுக்குள்ள நான் வந்து நான்குள்ளேயும் விவகரிக்குது, மற்றவர்கள்கிட்டையும் விவகரிக்குது, உலகத்திலையும் விவகரிக்குது, அப்புறம் என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில்னு எல்லா வகையராலையும், அதனோட குட்டிகளோட, புரியுதுவா,
இதுதான் தாய்ப்பசுன்னா இதெல்லாம் எண்ணெய் எண்ணாலேருந்து எண்ணில் வரைக்கும் எல்லாம் கன்றுக்குட்டிகள். அது கூடயும் விவகரித்து மொத்தமாக இந்த இதை எடுத்துட்டு எங்கே போகிறது? எல்லாரும் பூ தொடுத்துட்டு இருக்கோம், எங்கே வா ஆகாச பூக்கள் தொடுத்துக்கிட்டு இருக்கோம். உண்மை தெரியும் உடனே. இந்த உலகத்து உடனே இந்த உலகத்து ஆசை எனக்கு ஈடேறாதான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இது நம்மளுடைய உண்மை என்ன, மனத்தினுடைய உண்மை என்ன? ஸோ இந்த மாதிரி விவரிச்சுட்டு தான் மனம். இப்போ வந்து இதனுடைய அடிப்படையில் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கிளியராக வந்து ஒரு சகஜ சமாதி பழக போகிறீங்க. என்ன சகஜ சமாதி? அடிப்படையில் ஒரு விலங்கினமோ பஞ்சபூதங்களோ நம்ம உட்கார்ந்துட்டுருக்கிற உணர்ச்சியோ எல்லாம் உணர்ச்சி, சரியா? இன்றைக்கு 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த தருணத்தில் இந்த மாலை பொழுதில் நாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, நான் என்ற உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஒரு உணர்ச்சி மயம். ஆனால் இங்கே வந்து எண்ணங்கள் தேவையில்லையே, இதை தெரிஞ்சு பண்ணணும். உணர்ச்சி இருக்கும், கண்ணை மூடுவீங்க. கண்ணை மூடி செய்பவனாக கூட உங்களை வச்சுக்கூடாது. என்ன செய்பவன்னா அது ஒரு எண்ணம், ஓட்டம், மோட்டிவ் தொடுக்க ஆரம்பிக்குது, புரியுதா? இதை நான் எப்படியும் ஆரம்பித்து அரை மணி நேரம் கழிச்சு என்னவாவோ ஆக போகிறேன், அந்த மாதிரி ஆறுறதுக்கு ஒத்தனமே இல்லை. ஏன்னா அதுவே ஆகாய பூக்கள். அந்த அளவுக்கு ஒரு விவரங்களை நம்ம கொடுத்துருக்கோம், நம்மளை பற்றிய விவரங்களை. இப்போ வெறுமை கண்ணை மூடிக்கிறீங்க. எந்த உணர்ச்சி வார்த்தையாக மாறுவதற்கு முன்னாடியே அந்த வார்த்தைகள் வந்து அப்படியே நிறுத்தப்படணும், அவ்வளோதான். உணர்ச்சி உணர்ச்சியாக இருக்கணும், அப்படியே இருந்துட்டு இருப்போம், அப்படியே இருந்துட்டு இருப்போம். என்ன மாறுதலோ அது நடத்தும், சரியா? பண்ணுறீங்களா? பண்ணுறீங்களா? புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட கேளுங்க. ஸ்பெக்ஸ் கட்டிடுங்க நீங்கள். கம்ஃபர்டபுளாக நீங்கள் மட்டும் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கண்ணை திறக்கிற மாதிரி வச்சுருங்க. நம்ம வந்து உள்ள எண்ணங்கள் இல்லாமல் பழக்கப்படணும். பழக்கப்படுபவன்றவன் வந்து ஒரு அடுத்த எண்ணம் கிடையாது, அவன் எதையோ போய் இப்போ ஜெயிக்கிறது கிடையாது. சகஜமாகவே நம்மளுக்கு ஆழ்ந்த வர்க்கத்தில் எண்ணமும் கிடையாது, உலகமும் கிடையாது. எண்ணம் சார்ந்த பொருளும் கிடையாது, பொருள் சார்ந்த எண்ணமும் கிடையாது, எண்ணுபவனும் கிடையாது. அது அடிப்படை உண்மை. அந்த அடிப்படை உண்மையை இப்போ தூங்காமல் தூங்கி பழக போகிறோம். சும்மா இருந்து, நிஜமான சும்மா இருந்து, இதை தான் நீங்கள் வீட்டுக்கு போன பிறகும் ராத்திரி ஒன் ஹவர், காத்தால் எழுந்த பிறகு ஒன் ஹவர், படுக்கிறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர், காத்தால் எழுந்த பிறகு ஒன் ஹவர், அப்புறம் த்ரூ அவுட் த டே எப்போ என்ன வேலைகளில் ஈடுபட்டு இருந்தாலும் அவன் முன்னாடியே நில்லுங்க. பேசுபவனை மாத்திரம் பேச விடாமல் அந்த வேலை என்னவோ அதை பண்ணிவிடுங்க. நல்லா பண்ணே, நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு யாராவது சொன்னால் கூட நீங்கள் உள்ளே செலுத்திக்காதீங்க. என்னப்பா இப்படி சொதப்பிட்டியே அப்படின்னு சொன்னால் கூட அதையும் உள்ளே செலுத்திக்காதீங்க. ஸோ மொத்தத்தில் பேச்சை எல்லாம் எடுத்துருங்க, ஆடியோவை கட் பண்ணிவிடுங்க. அதான் சொல்லுவாங்க, ரெட்டத்தலை நாகத்தில் ஒரு நாகத்தினுடைய ஒரு தலையை கொன்னால் இன்னொரு தலை ஆட்டோமேட்டிக்கலி அவுட்டு, இல்லையா? அதே போல் எண்ணங்கள் பேச்சுக்களை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணோன்னாலே உள்ளே வந்து இமாலய பவர், என்ன பரம்பொருள் சந்நிதி, அதுதான் வந்து எக்ஸிஸ்டன்ஸ், உணர்வு மையம், சரியா? பேச்சை நிறுத்தி அப்படியே உள்ள வெறுமனே உட்காந்துட்டு ஆரம்பி. பரம்பொருள் சந்நிதிக்கு போயிட்டு போயிட்டு வந்திருக்கோம். அது ஒரு உணர்வு வெளி, ஆழ்ந்த வரைக்கும் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அகந்தை இரட்டை உணர்ச்சிகள் மூலமா புத்தியில உட்கார்ந்து உலகமயமா எண்ணங்களா ஞாபகங்களா வாழ்பவர்களாக பலவிதமானவர்களாக அப்படி போட்டுக்கோங்க. விரும்புபவர்களாக, வெறுப்பவர்களாக, ஆசைப்படுபவர்களாக எல்லாம் போடுங்க. எல்லா வினைச்சொற்களும் அதெல்லாம் எங்கேருந்து வரப்போகுது? அகந்தையிலேருந்து வரப்போகுது. இப்போ நீங்கள் பண்ணியிருந்த இதில் சகஜ சமாதியில் என்னவாச்சு? அதுக்கு உற்பத்தி ஒடுக்கம் இல்லாத அளவுக்கு அதை பார்க்குறீங்க, நீங்கள் இன்டென்ஸாக பார்க்குறீங்க.
அது என்ன பார்வை? அது இந்த கண்ணு வழியாக பார்த்தோம். ஸோ எல்லா இடத்துலையும் ஆன்ம பொருள் இருக்கு. இந்த பொய் மனக்கண்ணையே நம்ம அதுக்கு உபயோகிக்கிறோம். இப்போ கூட மனக்கண்ணு தான் இருக்கு உடம்பில். தூக்கத்தில் கனவு காணுவது எந்த கண்? மனக்கண் தானே. இப்போ இதுக்குள்ள இந்த ப்ரொஜெக்டருக்குள்ள இருந்த வடிவத்தை லைட் போட்ட உடனே அப்படியே உலகமா விரிஞ்சது இல்லை. அத்தனையும் நான் கொடுத்துருக்கு, ஸ்லைட்ல கொடுத்துருக்குது, அத்தனையும் வந்திருக்குல்ல. அதை போல அகந்த வந்து தன்னுடைய வாசனைகளை ரெண்டு நிலைகளில் விரிக்கிறது. ஒன்று கனவு, இன்னொன்று நனவு. கனவு என்ன பண்ணுது? இந்த உலகமே தேவையில்லைன்னு தனியாக உலகத்தோடையே தான் வந்து சிருஷ்டி பண்ணிக்கிறது. அதுவே என்ன ப்ரூவ் பண்ணுது? இதுவே பொய் உலகம் ப்ரூவ் பண்ணுது. புரியுதா? நனவு உலகத்தில் காண்கின்ற பஞ்சபூதங்களும் அத்தனை உணர்ச்சி கொண்ட அவைகளும் இவைகள் எல்லாமுமே பொய்கள் என்பதை நிரூபிப்பது எது? வேற எங்கேயுமே நம்ம போவேணாம். இது மொத்தத்தையும் இந்த உணர்ச்சி கொண்ட மிருகங்கள் அது இது நம்மளுடைய பிரச்சனைகள் இதை தவிர நம்ம எதில் கனவுல என்ன காண்றோம்? இந்த உலகத்து விஷயங்கள் தானே நம்மளுக்கும் கனவு. இவனுக்கு இவனுக்கு என்ன கனவு காண்றான்? மனம்ன்றது தான் கனவு மயமா உலகத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களாகவும் விரிந்து அவனுடைய கனவுல வந்து அவன் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதும் பாடுபடுறதும். அங்கேயும் உடம்பு இருக்கு, அதுல டயர்ட்னஸ்லாம் தெரியுது. என்னை கூப்பிடாதீங்கடான்னு ஃப்ரெண்டோட சண்டை போடுறான், என்ன ஏண்டா இப்படி ஏமாத்திட்டீங்கன்றான். கனவுல அழறோம். அப்படியே தத்ரூபமா இங்க என்னெல்லாம் நடக்கிறதோ அத்தனையும் கனவுல நடக்கிறதா இல்லையா? ஸோ கனவே என்ன பண்றது? இந்த உலக வாழ்க்கையை பிரபஞ்சத்தையே சேர்த்து என்னுடைய கூத்துதான்றதை காமிக்குது. புரியுதா? நனவு வாழ்க்கையை பொய்யென பரிபூர்ணமா நிராகரிப்பது எது? நம்மளுடைய கனவே. ஏன்னா இந்த பேரிருப்பு பேரறிவு பேருணர்வுக்கு இப்படி நம்ம புத்தி மூலமெல்லாம் தான் செயல்பட்டு இங்கே ஏதோ சாதிக்கணுன்றது கிடையாது. நம்ம உடம்பு மூலமா, நம்ம புத்தி மூலமா, நம்ம எண்ணங்களா நம்மளை உற்பத்தி பண்ணி லீனியரா, அதாவது வரி வரியா ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு நடுவில் இந்த பரபரத்து ஓடி வரும். எது அகந்த ஓடி வந்து என்ன பண்ணும்? கட்டும். ஐயோ எடுத்துட்டு போகிறாங்க, நம்ம பொருளை எடுத்துகிட்டு போகிறாங்க, பத்து பேரை கூப்பிடுவோம். ஸோ அந்த நம்ம பொருள்ன்ற அபிமானத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது அகந்த. வார்த்தை வந்து வெறும் சூப்பர்ஃபிஷியல். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? உள் விளக்கங்களை கேட்டுட்டு அகந்த தான் எண்ணமயமாக வார்த்தைகளை கூத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சு அப்படியே ஸ்னாப் பண்றோம். சவுண்டை மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்னாப் பண்றோம். புரியுதுங்களா? இது கிட்டத்தட்ட இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஆழ்ந்த உறக்கம் மாதிரி போயிருக்கும் இல்லையா? தூங்கினீங்களா நல்லா? நீங்க எல்லாம் போனீங்களா? அவ்வளவுதான். நீங்க? அவ்வளவுதான். ராஜா தூக்கத்தில் யாருக்காவது வந்து சுகக்குறைவோ இல்லாட்டி வந்து கஷ்டங்களோ பிரச்சனைகளோ எல்லாத்துக்கும் காரணமே என்ன? தனிமையாக எழுந்துக்கிற அகந்தை மூலமாக எழுந்துக்கிற எண்ணங்கள். நம்ம வந்து இது மூலமாக பண்ணுறது என்ன? அந்த அபிமான நாட்டை கட் பண்ணாதான், அதாவது உருவம் உற்பத்தி ஆகுது. உருவத்தை வந்து ஒருத்தன் வந்து உருவம் என்ன சொல்ல போகிறான்? ஐயோ வண்டியை வண்டி சத்தம் கேட்குதுன்னு கனவுல மிரளுவோம். கரெக்டா? என் வண்டி எவனை திறந்துட்டான், திருடிட்டான், ஃபுல் கனவு போவோம். ஃபுல்ல பீக்க அடைச்சிக்கிட்டு துக்கமாவோ சந்தோஷமாவோ போயிட்டே இருக்கும். அத போல நனவு வந்து நனவு பொய்யாக்குறதே அந்த கனவு. இது எப்படி இருக்க முடியும் அப்படின்றத, இது ரெண்டும் அறியும் நிலைகள். இந்த ரெண்டு அறியும் நிலைகளா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய பரம்பொருள் வர வேண்டிய அவசியமே இல்லை. அது பெருங்கருணையினால என்ன பண்ணுது? இவன் இப்படி பண்றானேன்னு தூக்கத்துலேருந்து கவனிக்குது. இவன் எழுந்துக்க போறான், அடிச்சுக்க போறான், கனவு காண போறான், நன உலகத்துல போய் இது என்னோடதுன்னு போறான், அது உன்னோடதுன்னு போறான், என்னை ஏமாத்தினேன்னு போறான், நான் நல்லவன்ன போறான், நீ கெட்டவன்ன போறான், நான் ஆணுன்னு போறான், நீ பொண்ணுன்னு போறான், எல்லா விதமான பொய் முறைச்சுதானே பொய்க்கு எல்லையே இல்லைல்ல. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா உண்மைக்கு உண்மையை பேசணும்னா மௌனம் இருந்த போறோம். பொய்க்கு தான் வந்து
கட்டணம் கட்டணும். ஒன்று கட்டினா 100 கட்டணம் கட்டணும். ஏன்னா எப்போ பாரு உள்ள பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஐயோ நம்ம சொன்னதை கண்டுபிடிச்சிட்டானோ, அதனால இன்னும் நிறைய சேர்க்கறது அந்த பொய்க்கு. கை கால் எல்லாம் உருவ அமைப்பெல்லாம் அதுக்கு வைக்கிறது, வச்சு தான் நிற்க முடியும். அதே போல் இந்த நனவு நிலை வாழ்க்கை அப்படின்றது எங்கேருந்து வருது, இந்த ப்ரொஜெக்டர் மாதிரி உள்ளேருந்து அகந்த வந்து, ஆக்சுவலாக அகந்தையும் அந்த பொருளுக்கு அண்ணி இல்லை, அது எல்லா புள்ளிலையும் இருக்குது. திருப்பி புள்ளின்றது திருப்பி டைமென்ஷன், அந்த டைமென்ஷன் கூட இல்லை தூக்கத்தில். அதனால தான் ஒரு புள்ளியும், அதான் சொல்லுவாங்க ஒரு துளி ஜலத்தில் வந்து ஒரு சமுத்திரமே உள்ளே இருக்குன்னு வாங்க. இப்போ நம்ம ஆன்மானுபவம்ன்றது என்ன ஆக போகிறது, ஆக்சுவலாக ஆன்மானுபவம்ன்றது என்ன, இப்போ உட்காந்துருந்தீங்க ஒருமையாக உட்காந்துருந்தீங்கல்ல உள்ள, என்ன ஏது விவரமே வேண்டான்றேன், கட் பண்ணுறதுக்கு தான் இப்போ தைரியம் வேணும். அது வந்து குரு சந்நிதி தான் கொடுக்கும், நேரடியான அனுபவத்தை எது கொடுக்கும், குருவனுடைய விளக்கங்கள். அவர் வந்து அந்த மூன்றாம் பெரியை காமிக்கிற மாதிரி அவர் சுட்டி 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 அடிச்சு 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 உள்ள தைரியம் கொடுத்து கொடுத்து அடிச்சுன்னு போவார். இல்லாட்டி அங்கே போனால் என்ன ஆகும், பயந்துருவோம், மிரட்சி வந்துடும், மிரண்டு போயிடுவோம், தாங்க முடியாது. என்ன நம்ம எடுத்திருக்கிறது வந்து பெரிய வாரியர் பார்த்து, வாரியர்ஸ்னு வாங்க, பெரிய போராளியினுடைய பார்த்து. உலகத்தில் கத்தியை சொல்லிட்டு எத்தனையோ போர்களை வெல்லலாம், யுத்தங்களை வெல்லலாம், வெல்லுபவனான உன்னை யாருன்னு பார்த்து வெல்றது தான் பெரிய யுத்தம், கடைசி யுத்தம், பொய் யுத்தம், அது கூட பொய் யுத்தம். ஏன்னா கண்டுபிடிக்க போகிறோம் இல்லைன்னு தெரியுது, அவ்வளோதான், இது யுத்தம் கூட கிடையாது. ஆனால் இது குரு சந்நிதியை தவிர பெறுவதற்கான எந்த சாத்தியக்கூறும் இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டில்லர். கண்டவர்னா உங்களுக்கு நல்லா மீனிங் தெரிஞ்சிருக்கும், விண்டிலர்னா என்ன அர்த்தம், உணர்ந்தவன் அதுவாகவே இருப்பானே தவிர அதை விட்டு பிரிஞ்சு நிற்க மாட்டான், மனமாக நிற்க மாட்டான், புரியுதா, எண்ணமாக நிற்க மாட்டான். சுகம் இருக்க இதே போய் இப்போ தொடுவானே. உணர்ச்சி என்ன பண்ணுறதுன்னா தன்னை நோக்கி எப்படி வந்து ஒரு இவ்வளோ சக்கரையும் இங்கே போட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா எறும்புகளும் எப்படியோ அதை கண்டுபிடிச்சி அங்கே வந்து மெஞ்சிக்கிட்டே இருக்கும்ல, அதை போல் உணர்ச்சியை சுற்றி எண்ண ஓட்டங்கள் ரெடியாக இருக்குது அந்தந்த காலத்துக்கு. அப்புறம் வந்து இது எப்படி, இது இப்போ ஏற்பட்ட சயின்ஸை வந்து இவ்வளோ பெரிய உலகம் இருக்கு, இதை விட மீறின சயின்ஸாக இது எப்படி இருக்கும் உள்ள அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை வரும். ஆக்சுவலாக உலகமாக நம்மக்கிட்ட வந்து பேசுது, பஞ்சபூதங்களா நம்மகிட்ட பேசிட்டு இருக்க, உறவு கொள்பவது நான் தானே எல்லாத்தோடையும் பாருங்க. ஒரு கண்ணுக்குட்டியா பிறந்த, இப்பதான் கண்ணுக்குட்டியா பிறந்திருக்கு, அதுக்கு அது ஒரு தாயாக போறது, எல்லா இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ள பதிஞ்சிருக்கு, உணர்ச்சி மயமா பதிஞ்சிருக்குதுனால அது என்ன ஆகுது, சுட்டறிவே இல்லாமல் அடங்கி போய் விடுகிறது. ஒரு மரம் வந்து ஒரு விதை போட்ட உடனே விதை தன்னையே இழக்கிறது, ஃபஸ்ட்டு 5 சாரத்துக்கும் இழக்கிறது, அந்த விதையை திருப்பி கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அதுதான் இப்போ நிற்கிற மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளியில் இருக்கிற அத்தனை எனர்ஜியும் வந்து அதுதான் எக்ஸ்பிரஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துடுச்சு. அதே போல் அகந்தை தான் நம்ம அந்நியமாக பிரபஞ்சத்தை கண்டு நம்ம மிரள்றோம். ஆக்சுவலாக அகந்தையே பிரபஞ்சம், நம்மளுடைய நான் உணர்ச்சி, அந்த பாவம் இரட்ட உணர்ச்சியாக இன்டலெக்டில் இறங்கி புத்தியில் இறங்கி எண்ணங்களாக விரிஞ்சு. இப்போ சொன்னேன்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஒரு பாட்டி 7:30 மணிக்கு மத்தியானம் 11:30 மணிக்கோ 12 மணிக்கோ குழந்தை சாப்பிட போகிற, பேத்தி சாப்பிட போகிற, இப்போ நான் கட்டிக்கிட்டு இருக்கேன்னா அத்தனை உலகத்தையும் தங்கிட்டேந்து அதுக்கிட்ட அப்படியே செலுத்துகிறாங்கல்ல, சாப்பாடு மூலமாகவும் சத்தியமாக்குறாங்க, டைமையும் சத்தியமாக்குறாங்க. ஏன்னா அவங்க சத்தியமாக நம்புகிறாங்க, அகந்தையை சந்தேகிக்கலை. சந்தேகிக்கிற பாக்கியம் ஏதோ ஒரு பிறப்புல தான் வருது, நம்மை நாமே சந்தேகிக்கிற பாக்கியம், அதுதான் அகந்தையை சந்தேகிக்கிறது, புரியுதா. யாரையும் சந்தேகிக்கல நம்ம, இப்போ இங்க வாழ்பவனான எண்ணமயமா விரிபவனான நம்மையே நாம் சந்தேகிக்கின்றோம். இது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் தெரியுமா,
அதுக்கு வேண்டிய விளக்கங்கள் கிடைக்கப்பெறுது. அதை விட நிகழவே நிகழாத ஒன்று, நிகழவே நிகழாத ஒன்று. அதனாலதான் அப்படி சொன்னா, கண்டவர் வந்து விண்டு இல்ல, பிரிஞ்சு நிக்க மாட்டாங்க, எண்ணமா பிரிஞ்சு நிக்க மாட்டாங்க. எண்ணங்கள் தான் நம்ம உலகம். பதஞ்சலி மகரிஷி கூட கிட்டத்தட்ட 8-10 விதமான சமாதிகள் சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லாம் ஒரு மெத்தடு மாதிரி இருக்கும். அதை படிக்கிறவங்க அவங்க அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை வச்சு உபயோகிச்சு புத்தி மூலமா ஐடியாஸா மாத்தி இன்னும் நிறைய யோசனை பண்ண வைக்கிறாங்க. இங்க எல்லா யோசனைகளும் நிற்கப்படணும், நிறுத்தப்படணும். அது உணர உணர்வு வழியை நோக்கி போக போகதான் அது அப்படி சைலன்ஸ் ஆகும், சைலன்ஸ் ஆகும். அங்க கிடைக்கிற ஆனந்தம் வந்து பேர்பட்ட சமாதி சுகம்னு ஆகாத. இப்போ வந்து இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. எது எந்த ஒரு விதத்திலையும் ஒட்டு மொத்தமா பிரபஞ்சமே இப்படி இருக்குங்க, இப்படித்தான் இருக்குங்க. அதுவே ஒரு மயக்கமா இருக்குங்க, புரியுதா? அது வந்து நம்மளோட தொடர்பு கொள்ளல. என்னுடைய நான் வந்து இந்த உலகமா விரியுது, இங்க உள்ளேந்து விரியுது விலகம். அப்படின்னா என்னங்க, இது 1.5 வயசு குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரிலாம் விரியலையா? அப்படி பேசினா பேசுறது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது வடிவம், ஒரு செல்லு கரு உருவாகும் போது உலகம் வந்து அங்க விரிய ஆரம்பிச்சாச்சு. அம்மா வயத்துல ஒரு செல்லா நம்ம ஜனிக்கும் பொழுது அங்கே உலகம், அதுதான் எக்ஸ்பிரஷன். இங்க இல்லவே இல்லாத ஒரே இது வந்து மனம். மனம்னா என்ன? எண்ணங்கள். தாமே ஒளி ஒளி வடிவமான எண்ணங்களாய் மனிதனுக்கு உள்ளேயும் வெளியேயும் சதா பிறவிகளாய் அலைந்து கொண்டிருப்பதே மனம். உள்ளேயும் நம்ம எப்ப பிறக்கிறோம்? எண்ணம் பிறக்கும்போது பிறக்கிறோம். நம்ம என்ன நினைச்சிருக்கோம், உடம்புல ஆல்ரெடி பிறந்தாச்சு, இப்ப தூங்கிட்டு இருக்கோம். எப்பெல்லாம் எண்ணம் இருக்கோ அப்பெல்லாம் பிறவிகளான பிறவிகள் அடுக்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தான் குருட்டாட்டம் தானே அடிக்கிட்டு இருக்கோம் இங்க, இல்லையா? என்ன ஆட்டம் அந்த பேரு? எந்த ஒரு நிலையும் சீர்தூக்கி பாராமல் ஒரு நான் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா, எப்பேற்பட்ட ஒரு அவசரத்தோட முக்கியத்துவத்தோட கொடுக்கப்பட வேண்டிய ஒரு படிப்பு இது, கல்வி இது, இல்லையா? சரி, இறைவன் என்ன பண்ணிச்சிருக்கானோ அது அப்ப நடக்கும், அப்ப அதை பார்த்துப்போம். அதுதான் கொடுத்துருக்கேன். The feelings of ego as past registrations that were recorded in the intellect arise in the presence of the self. அதுக்கு அந்நியமா ஒரு அறிவு பொருளே இல்லைங்க. உங்களுக்கு என்ன வருதுன்னா, அந்த எண்ணத்தை வந்து நீங்க சத்தியமா நினைக்க, எண்ணத்தையும் எண்ணத்துல கொடுக்கப்படுற ஒரு வடிவம் ஒளி ஒலி இது ரெண்டும் சத்தியமா உங்களுக்கு உங்களுக்குள்ளேந்து வருதுன்னா, அதை கொடுக்கறது வந்து ஆன்ம பொருள். இந்த மொத்த ஸ்லைடுக்குமே இந்த லைட்டுனாலதான் உயிர், கரெக்டா? நம்ம லைட்டை கவனிக்கல, வார்த்தைகளை கவனிச்சுட்டு இருக்கோம்ல. அத போல ஆன்ம ஒளியை நம்ம கவனிக்கிறது இல்ல. எண்ணங்களையும் காட்சிகளையும் ஆடியோ வீடியோலயே சிக்கிக்கிட்டு இருக்கு. ஒரு ஆடியோ வீடியோ, புரியுதா? ப்ரொஜெக்டரே அதுக்குள்ள இருக்கிற ஸ்லைட்ல சிக்கின் அப்படி இருக்கும். அந்த மாதிரி நம்ம அவ்வளவு ஜடத்தனம் ஆயிட்டோம். நம்மளுடைய ஜடத்தனம் எந்த அளவுக்கு போயிருக்கு? எண்ணுபவன் எண்ணங்களோட சிக்கி எண்ணங்களை பெருக்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். எல்லாம் ஆன்வர்ட் மார்ச் பாத்தீங்கன்னா, புரியுதா? அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருடம், அடுத்த பிறந்த தினம், 10 வருடங்கள் போயிடுத்து, 20 வருடங்கள் போயிடுத்து, எல்லாம் பாத்தீங்களா, எல்லாம் சொற்றொடர்கள். ஆனா நடக்கிறது, உண்மையா நடக்கிறது ஒரு எண்ணம், ஒரு செகண்டு உள்ள இருக்கு. அதுக்கு நம்ம சென்சிட்டைஸ் ஆயிருக்கோமா, சென்சிட்டிவ் ஆயிருக்கோமா? அதுவே பிரம்மாண்டம்ன்றத உணர்றோமா? சரியா? நீங்க என்ன பண்ணுங்க, 24 hours இது, காத்தால நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி மாத்திரம் 1/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ, அது ஆரம்பம், கிராண்ட் பிகினிங். அப்புறம் அது உள்ள ஊரும் பாருங்க, பிரம்மாண்டத்தினுடைய போய் ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட எண்ணங்கள்லாம் போயிடும். டிராஃபிக் ஃப்ரீயாக இருப்போம். அதான் அடிக்கடி சொல்லுவேன் நான், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுலையும் எங்கேயோ ஏகாந்தமான மலையில் எங்கேயோ ஹிமாலயாஸில் உட்காந்துட்டு இருக்க மாதிரியா ஃபீல் பண்ணுவோம். எப்பேற்பட்ட குடும்ப கலைபரத்திலையும்
உடனே வந்து ஒரு மரத்து போன தனம் இல்லை, உணர்ச்சிகள் இரட்டை உணர்ச்சிகளால் தான் இந்த பிரபஞ்சம் நிற்கிறது. அங்கே அவன் அல்லல்ல ஓடுறான். நீங்கள் காத்தால் பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணத்தில், இந்த கீழ்பாக்கில் இந்த முக்கோணம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈவினிங் இந்த பக்கம் திரும்பி வருவாங்க. காத்தாலும் இந்த பக்கம் அப்படியே போவாங்க. கொடான்னு கூடி வண்டிகள் அப்படி போகும். எல்லார் மனத்துலையும் என்ன, எண்ணெய் குதிரை வேகம் எடுத்து, பணம், புகழ், பதவி, அதிகாரம், நான் என்னுடைய எல்லா நுணுக்கமா இப்படி போவோம். ராத்திரியானா இப்படி எல்லாரும் பறக்க வருவாங்க, பறக்க ஆடுவாங்க. என்ன தவறு ரைட்டு இல்லை, தெரிய வேண்டாம். ஆன்மீகம் நான் சம்பந்தப்பட்டதாக தானே இருக்கும், ஏதோ இடம் சம்பந்தப்பட்டதா இருக்குமா, ஏதோ புஸ்தகங்கள் கொடுக்கப்பட்ட இது சம்பந்தப்பட்டதா இருக்குமா? அடிப்படை இல்லை. இதில் ஒரு பிகினிங் ஆரம்பிச்சிருக்கோம், திருப்பி அடுத்த வாரம் எங்கே சந்திக்கணும், எப்படி சந்திக்கணுன்றதை தெரிவிக்கிறேன். முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். Thank you.